அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் ரெண்டு சகோதரர்கள், சகோதரர் ராஜாவும் இன்னொரு சகோதரர், ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சூனியம் சம்பந்தமாக ஒரு நாலு அறிஞர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சை போட்டிருக்கிறாங்க. இந்த நான்கு பேருமே வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கங்களை சொல்கிறாங்க. அது ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உறுதியான ஆதாரங்களை கண் முன்னாடி காட்டினாலும் மனமுரண்டோடு அதை ஒதுக்கிவிட்டு சவுதி சலஃபி விசுவாசத்தால், சவுதி சலஃபின்னு போட்டிருக்காங்க, சல்லிக்குன்னு போட்டிருக்காங்க, விசுவாசத்தால் வாய்க்கு வந்ததை அடித்து விட ஆரம்பித்தால் இப்படித்தான், மார்க்க அறிஞர்களின் பேச்சை கேட்டால் இப்படித்தான், அல் குர்ஆனுக்கு ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லி மக்களை குழப்பி விடுவார்கள். சத்தத்தை எப்படி விளங்குவது, விளக்கம் தாருங்கள் காண்பாய் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சகோதரர் ராஜாவும் என்ன செய்யறாங்க, இதே கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. அதான் இல்லாத ஒரு சூனியத்திற்கு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீரா. ஒரு ஆள் சொல்கிறார், குர்ஆனை ஓதும்போது என்ன செய்வார், அப்படியே நெளிஞ்சு வந்து என்ன செய்வார், அப்படியே ஏண்டு ஒரு வாந்தி எடுத்தார்ன்றா, அந்த வாந்தியினுடைய நிறமே வித்தியாசமாக இருக்கும், அது நாத்தம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறார். வாந்தி மணக்கவா செய்யும், வாந்தி நாரத்தையும் செய்யும், எல்லா வாந்தியை விட இது வித்தியாசமாக இருக்கும். எந்தெந்த வாந்தியை போய் மோந்து பார்த்தாருன்னு தெரியல. அவர் ஒரு கதை சொல்கிறார். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சூனியம் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்க, யார்ட்டையும் போயிடாதீங்க, நீங்கள் போனீங்களா நீங்கள் காஃபியராக போயிடுவியா அப்படிங்கிறாரு. அப்போ எப்படிப்பா சூனியத்தை போகணும், தன்னால் ஓதி ஓதி பார்த்துக்கிறேன்னு தன்னால் போகும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. ஒரு ஆள் சுனாமி வந்து பூமிக்குள்ள புதைக்கப்பட்ட சூனியமெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் சூனியம் வந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அவங்களுக்குலாம் குணமாயிருச்சு. அதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு வந்து தலைவாணிக்கு கீழே வந்து அந்த பொம்பளை தலைவாணி சுத்தமாக பண்ணாத போல, பெட்டை விரிக்கவும் செய்யாத போல, பெட்டை இதுங்கவும் செய்யாத போல, தலைவாணிக்கு கீழே வச்சு சூனியத்தை தெரியாமல் இருந்திருக்குது. அப்புறம் கனவுல வந்து உங்களுக்கு தலைவாணிக்கு கீழே சூனியம் இருக்குன்னு பார்த்தா மேட்ரு அங்கே தான் இருக்குது, ஜாமான் அங்கே தான் இருக்குதான், இருந்த தூக்கி போட்டவொன்னே நார்மல் நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. இன்னும் ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த முபாரக் மாதிரிங்கிறவர் சொல்கிறாரு, இது வந்து அதுக்குண்டு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லா மருத்துவத்தையும் போயிடுவேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இது சூனியம் தான் என்று விளங்கி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த மலேரியா டெஸ்ட்டு, மலேரியா காய்ச்சலுக்குள்ள டெஸ்ட் எடுக்கிறது எப்போ வந்துச்சு, அதேமாதிரி நிமோனியா காய்ச்சலுக்கு டெஸ்ட் எடுக்கிறது எப்போ வந்துச்சு, ஏதாவது ஒரு நோய்க்குள்ள டெஸ்ட்டுகள்லாம் இப்போ தானே வந்துச்சு. அப்போ இந்த டெஸ்ட்டுலாம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவங்க என்ன நம்பியிருப்பாங்க, சூனியம் தான் நம்பியிருப்பாங்க. அப்போ ஃப்ராடு தானே இது, சும்மா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதும், சும்மா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரன் மந்தக்காரன் ஈர்த்த கொடுக்காரன் அடுத்த கொடுக்காரன் மேலே பழியை தூக்கி போடுறதுக்கு தான் இந்த சூனியம் உதவுமே ஒழிய, சூனியம் என்பது ஃப்ராடு, அது அது பித்தலாட்டம், பொய், தந்திரம், மேஜிக்கு வித்தை, இதுதான் குர்ஆன் சொல்லுதே ஒழிய, இவங்களா என்ன செய்கிறாங்க, ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸுகளை வந்து நியாயப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரையே வந்து முடக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரையே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பிரம்ம உடிக்கவரை ஆக்கிட்டாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றிட்டாங்க என்று சொல்லி ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்றாங்க. குர்ஆன் வந்து சூனியம் வந்து இதையா சொல்லுது, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியுமா, சும்மா அடித்து அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், மிதிக்கலாம், அப்படி செய்யலாமே ஒழிய, சூ மந்திரகாலின்ற மந்திரத்திலே மாங்காய் ஹாக்கும், மந்திரத்தில் மாங்காய் ஹாக்கி அதில் மாங்காண்ட மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி அதுவாக என்ன செய்யணும், பூத்து காய்க்கணும், சூண்டா மாங்காய் வந்துடும்ல, அது என்னது பைத்தியகாரத்தான் தானே. அப்போ இங்கேருந்து கொண்டு சூ மந்திரகாலின்னு சொன்னால் அவனுக்கு வைத்த வலிக்கும்ங்கிறாங்க, கையை முடைக்கலாம்ங்கிறாங்க, வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கலாம்ங்கிறாங்க. இப்படி வந்து இந்த சூனிய கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்பி அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், அப்படியே நெளியுவான், அப்படியே சத்தம் போடுவான், இதுங்குவான், குர்ஆனை ஓதுன உடனே அப்படியே அப்படின்னு சொல்லி கதை விடுறீல நீங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்களா, இது வந்து என்னது நல்ல மார்க்கத்தை படித்தவங்க அறிஞ்சு எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும், எல்லா டெஸ்ட்டு எய்ட்ஸுக்குள்ள டெஸ்ட்டே பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்கிறான், அந்த காலத்தில் எய்ட்ஸ் வந்து செத்து போயிருப்பான், அவனுக்கு தெரியுமா இவனுக்கு எதாவது சூரியன் வச்சு ஒன்று மூலம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த நம்ம வாழக்கூடிய அந்த அறிவியல் உலகத்தில் வந்து எத்தனையோ நோய்கள் வந்திருக்கிறது, எத்தனையோ நோய்களுக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னாடி எத்தனையோ நோய்களுக்கு மருந்துகளே இல்லை, அந்த காலத்தில் கேன்சர் வந்து ரத்தங்களுக்கு சாகுவானா இல்லையா, ரத்தம் கக்கிக்கிட்டே இருப்பான், சூனியம் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான பே உலமாக்கள் இருந்து கொண்டு மார்க்கத்தை அறகுறையாக படிச்சுக்கொண்டு இந்த மாதிரி உலமாக்கள் நினச்சிருப்பாங்க, அவங்க சூனியம் வச்சுட்டான், சூனியத்தினால செத்து போய் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கேன்சர் வருது, ரத்தத்தை கேட்குறான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலம் மூலத்துக்குள்ள மருந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, மூலம் பின்னாடி ஓடுது, உனக்கு எவனை சூத்தில் சூனியம் வச்சுட்டான் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மரகலாண்டு போய் என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு உளர்றாங்க, விலங்குதா இல்லையா, அது இந்த நோய்களுக்கெல்லாம் நிறைய நோய்களுக்கு இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை, எத்தனையோ நோய்களுக்கு டெஸ்ட் கண்டுபிடிக்கல, டாக்டர்கிட்ட போவாங்களாம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்களாம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ என்னமோ இருக்குது. சரி, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இன்னும் அந்த நோய் கண்டுபிடிக்காமல் படாமல் இருக்கலாம், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு இன்னும் அது என்னென்ன தெரியாமல் இருக்கலாம். அப்போ இதுக்கு முந்தின காலத்திலாம் எந்த டெஸ்ட்டுமே இல்லையே, லேபே இல்லையே, லேப் இல்லாத காலத்திலெல்லாம் இந்த மாதிரியான ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு சூனியம்னு சொல்லிட்டு தான் சம்பாரிச்சிருந்துருக்காங்க என்பது என்ன செய்யுது, தெளிவாக விளங்குது. ஆனால் இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மார்க்கத்தை எப்படி போதிக்க வேண்டியவர்கள், எப்படி சொல்ல வேண்டியவர்கள் இப்படி உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்களே, இப்படி மனமுரண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, எந்த ஒரு மனிதனுக்காகவும் எந்த ஒரு மனிதனையாவது வீழ்த்த முடியுமா, அப்படி ஒரு சக்தியை அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்குறானா, இப்படி நமக்கு மார்க்கம் சொல்லுதா, இது அல்லாதேனா ஒருத்தனுக்கு வந்து கேடு விளைவிக்கிறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கேடு விளைவிக்க முடியும், ஹைரும் வசரும் மினல்லாஹி தாலா, நன்மையே தீமையும் அல்லாவின் புறத்திலும் தானே ஏற்படுகிறது,
நோயின்றா நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாம், அது மார்க்கம் சொல்லுது. மருத்துவம் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாக ஓதி பார்க்கலாம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது சூனியம்ங்கிற பேரில் உள்ளதெல்லாம் சூனியம்லாம் கிடையாது. சூனியம்டா என்ன எவனோ ஒருத்தர் இன்னும் ஒருத்தனுக்கு செய்கிறது அதுதான் சூனியம்னு சொல்கிறாங்க. அப்படி செய்ய முடியுமாண்டா செய்யவே முடியாது. அப்படி ஒரு ஆற்றலை சக்தி எந்த ஒரு மனுஷனுக்குமே கொடுக்கல. முழுக்க முழுக்க ஏமாத்துகிற வேலை, ஃப்ராடு வேலை என்று தெரிந்திருந்தும் இப்படி வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சவுதி சல்லிக்கு தான், சவுதியிலேருந்து பேசுகிறாங்கன்னா சவுதியிலேருந்து சரி இங்கே இருக்கக்கூடியவர்களும் பேசுகிறார்கள் என்றால் இவர்களுக்கும் என்ன செய்யுது, சல்லி வருது என்பதை தவிர வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ராடு என்பதும் தெரிந்தும் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்கிறாங்க. அதில் முஃப்தி உமர் ஷரீப் அவர் என்ன செய்கிறாரு, அப்படி வாந்தி எடுத்தான்னா அப்படியே நாரி தொலைச்சிடுமா. இதெல்லாம் யார் சொன்னது, இப்படி வாந்தி எடுப்பான்னு யார் சொன்னது, அந்த வாந்தி வித்தியாசமாக இருக்கும்னு உனக்கு யார் சொன்னது, அது நாரும் நான் வாந்தினா நாரத்தான் செய்யும், உள்ளாக செமிக்காமல் இருந்தால் தானே வெளியே வரும். வாந்தி எப்போ வரும், அஜீர்ண கோளாறு ஏற்பட்டு வாந்தி வரும், வாந்தி வந்தால் நாரத்தான் செய்யும், அது வெளியில் பின்னாடி போக வேண்டியது முன்னாடியே வந்துடுது, அப்போ வீசத்தானே செய்யும். இது ஒரு மாதிரியான பயங்கரமான, அவன் என்னதை சாப்பிடானு என்ன வாடகை வருதுன்னு அதை தானே பார்க்கணும். இது சூனியம் வச்சவனுக்கு தான் அந்த வாடகை வரும்னு யார் சொன்னது, எந்த அறிவியலில் கண்டுபிடிச்சி நீங்கள், இது என்ன லூசுத்தனமாக பேசுகிறாங்க இவங்க, இவங்கெல்லாம் மார்க்க அறிஞர்களா உளமாக்களா என்று என்னது சொல்கிறதுக்கே இதாக இருக்குது. இப்படி எவ்வளோ முரண்பட்டு பேசுகிறாங்க, ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க, இந்த கம்பி கட்டுற கதையை சொல்லித்தானே நீங்கள் என்ன செய்யுது, இந்த சூனியத்தை நியாயப்படுத்துறீங்க. எவனா ஒருத்தன் சூனியம் இருக்குன்னு நிரூபித்து காட்டிருக்கீங்களா நீங்கள், அல்லாவே சூனியம்னு சொல்ல, சூனியம்னு சீருங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்தப்படுது, தந்திரம் மந்திரம் பொய் வித்த இந்த ஏமாத்துறது ஃப்ராடு பண்ணுறது இதுக்கு தானே சூனியம்னு சொல்லப்பட்டிருக்குது குர்ஆனில், வேறு ஏதாவது சூனியம்னு சொல்லப்பட்டிருக்கிறதா, என்ன விளங்காமல் பேசிக்கிறக்கா நமக்கு தெரியல. மார்க்கத்தை அறிந்தவர்கள் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, மக்களை மடையர்களாக்கி சம்பாதிப்பதற்கு உண்டான வழி என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது இது கிடையாது, சூனியம் என்பது கிடையாது, சூனியத்தினால் எந்த தாக்கமும் தாக்கத்தையும் எவனுக்கும் ஏற்படுத்த முடியாது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.